நித்திய கல்யாணி செடி வீட்டில் வளர்க்கலாமா? பட்டிப்பூ அப்படின்னு சுடுகாட்டு பூ அப்படின்னு அழைக்கப்படும் செடி தான் இந்த நித்திய கல்யாணிங்க. இந்த செடியை வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னா கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இதை வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வளர்க்கலாம். இதுக்கு வந்து ஏன் சொல்கிறாங்க வளர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடுகாட்டு செடிக்கு பின்னால் இருக்கும் விஷயம் தெரிந்தால் அதை தவிர்க்க மாட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா வேற யார் வந்து கேட்டாலும் நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பதிலை நீங்கள் சொல்லலாம். அதாவது அதிர்ஷ்டம் தரும் செடியை பற்றிய சில அரிய தகவல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா எந்த வகையான செடியா இருந்தாலும் அது அதன் தன்மை நன்மை தீமை ரெண்டுமே செய்யும் அப்படிங்கிறது விதி. இயற்கையாகவே மனிதருக்கு தேவையான ஆற்றலையும் மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ள செடி ஏராளமா இருக்குங்க. அந்த வகையான செடிகள்ல ஒண்ணுதான் இந்த நித்திய கல்யாணி செடி. நித்திய கல்யாணி செடியில இருக்கும் பூ மற்றும் வேர் வரை அனைத்துமே மருத்துவ மற்றும் ஆன்மீக பயன் தரக்கூடியவா இருக்குன்னு. இந்த செடி பெரும்பாலும் சுடுகாட்டில் வளரக்கூடியது, அதனால இதுக்கு சுடுகாட்டு செடி அப்படின்னு பெயர் இருக்கு. அந்த காலத்துல இறந்த மனித உடலை புதைத்த பின்பு அவங்க மேல இந்த செடியை நட்டு வைக்கிறது வழக்கம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நித்திய கல்யாண செடி அபூர்வ மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. இந்த செடியில வாழும் காலத்துல மனிதன் பயன்படுத்தி இருந்தா அவன் தன்னுடைய வாழ்நாட்களை அதிகரித்து இருக்கலாம் அப்படிங்கறதான் மக்களுக்கு உணர்த்துவதற்காகவே இந்த மாதிரி சுடுகாட்டில் செய்யப்படுது. நித்திய கல்யாணி செடி கார்பன் டை ஆக்சைடை தன்னுள்ளே உட்கிரகித்து கொண்டு 100% ஆக்சிஜனை நமக்கு தருது. இதை தாராளமாக நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம். அதிக பராமரிப்பு கூடாது. இந்த செடிக்கு தேவையே இல்லைங்க. குட்டையா வளர்றதுனால பால்கனியில கூட எளிதா வளர்த்து விடலாம். அப்பார்ட்மெண்ட் வீடுகள்ல இருக்கிறவங்க இந்த வகையான செடிகளை வளர்க்கிறது வந்தா உங்களுக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும். அதனாலதான் இத மகாலட்சுமிக்கு இணையாக ஒப்பிட்டு பார்க்கப்படுதுங்க. நித்திய கல்யாணி செடியில இருக்கும் உயிர்கொல்லி நோயாக இருக்கும் புற்றுநோய் மற்றும் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த மருத்துவ உலகத்துல நித்திய கல்யாணி செடிக்கு தனி இடம் இருக்குங்க. மற்ற வகையான செடிகளை போல இல்லாம 12 மாதங்களுக்கு பூக்களை கொடுக்கும் அபூர்வ வகையான நித்திய கல்யாணி செடி எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எளிதில் வளரக்கூடியது. நித்திய கல்யாணி பூவை தெய்வ விக்கிரகங்களுக்கு தாராளமாக அர்ச்சனை செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம். நித்திய எனும் வார்த்தையை தினமும் என்கிற அர்த்தத்தை கொடுக்குது. கல்யாணி அப்படிங்கிறது மங்களத்தை குறிக்கிறதுனால நித்திய கல்யாணி அப்படிங்கிறது தினமும் மங்களகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியது. மகாலட்சுமி நிரந்தரமா நம் வீட்டில் வாசம் செய்ய எல்லோரும் வீட்டிலும் நித்திய கல்யாணி செடியை வளர்க்கிறது யோகமாக அமையுங்க. இந்த நித்திய கல்யாணி செடியை வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது இல்லை. விருச்ச சாஸ்திரத்திலும் நித்திய கல்யாணி செடிக்கு தோஷங்கள் எதுவுமே கூறப்படலைங்க. நித்திய கல்யாணி செடி அப்படிங்கிறது தோஷங்கள் அகற்றுறது அப்படிங்கிறது. வீட்டில் எந்த திசையிலும் இந்த செடி தாராளமாக வச்சு வளர்க்கலாம். இதனால் கிடைக்கும் பலன்கள் எண்ணற்றவை தான். அதை கருத்தில் கொண்டு நித்திய கல்யாணி செடியை சுடுகாட்டு செடி அப்படின்னு தவிர்த்து விடாமல் வீட்டில் அதிர்ஷ்டமும் பயனும் உண்டாக இதை வளர்த்து பயன்பெறலாங்க.